Hi guys, welcome back to my channel. In this video, 2023, a crime action thriller movie released, The Killer, movie we will see in this video. படத்துல நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஹிட்மேன் அண்ட் அசாசின். ஒரு ஹிட்மேன் அந்த ஒரு அவரோட மிஷனுக்காக பிரான்ஸுக்கு போறாரு. அங்க நடந்த ஒரு மிஷன்ல பாத்தீங்கன்னா வந்து தவறுதலா வந்து அந்த மிஷன் வந்து ஃபெயில்ட் ஆயிருது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை அடிச்சு வாய்கள்லாம் உடைச்சி எல்லாத்தையும் இடம் மாத்தி வச்சிடறானுங்க. இதுல காண்டான நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே பழி வாங்குறாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ அவர் பழி வாங்கினாரா இல்லையா, நம்ம ஹீரோக்கு கடைசியில என்ன ஆச்சு அப்படிங்கறதா அடுத்து 2 மணி நேரம் நமக்கு சொல்ல போற கதை. ஸோ அது ரொம்ப சிம்பிள் கதை தான். ஒரு ஒன்னில இருந்தாங்க, இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி வாங்க பார்த்து. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த படத்தோட மேக்கிங். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஜான் ஃபின்ச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபின்ச்சர், ஸோ இந்த படத்தோட டைரக்டரோட இதுக்கு முந்தைய படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். 7 அப்படிங்கிற ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். ஒன்னாவது பெஸ்ட் மூவி. ஸோ அதுக்கு அது மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் சடன்லி எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு படமே போதும். ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் டயலாக் டெலிவரிஸ், அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. படம் தொடங்கி முதல் ஒரு 19 நிமிஷம் எந்த விதமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இல்லாமல் ஹீரோ அவரோட அசேஷன் ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த எக்ஸ்பிளைன் காட்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த எல்லாமே எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை தவிர ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின் போது நம்ம சினிமாட்டிக்காக யோசிப்போம். பட் அப்படி இல்லாமல் ஒரு ரியல் லைஃப்பில் ஒருத்தன் வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக ஒரு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு அசாசின் மூவியில் ஒரு பெரிய விதமான சண்டை காட்சிகள் இல்லாமல் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப சட்டல்ட்டாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்றது எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் பிளே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப மெதுவாக அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு போனாலும் பட் எங்கேயுமே நமக்கு போர் அடிக்கல அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த 2 மணி நேரமும். ஸோ அடுத்த காட்சிகள் என்ன நடக்க போகுது அப்படின்ற சின்ன ஒரு தேடல் இந்த படத்தில் நமக்கு இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சிச்சு அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் எந்த விதமான அடல் கண்டென்ட் இந்த படத்தில் இல்லை. ஒரே ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்ஸ் காமிப்பாங்க, பட் அது ரொம்ப தூரமாக மங்கலாக நமக்கு காமிக்கப்படும். ஸோ அதை நம்ம செக்ஷுவலில் எடுத்துக்கலாம் போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ, அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஹீரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த எக்ஸ்மேன் ஆகட்டும், ஸ்னோமேன் அப்படின்னு இந்த படங்கள் எல்லாமே அவர் பார்த்து பார்த்து நம்ம ரொம்பவே அந்த எக்ஸ்மேன் கேரக்டருக்கு அப்புறம் தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அசாசின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். ஒரு அசாசியன் எவ்வளோ போல்டாக இருப்பான், ஒரு அசாசியன் என்னெல்லாம் திங்க் பண்ணுவான், ஒரு மிகப்பெரிய அசாசியன் எப்படியெல்லாம் நடந்துப்பான் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருப்பார். எங்கேயுமே யாரையுமே நம்பாமல் ஒரு அசாசியன், தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டுமே நம்பிட்டு இருக்க ஒரு அசாசியன், கேர்ள் ஃப்ரெண்டு கொண்டு ஆனோன்னே அவர் அதுக்காக பண்ணுற ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எந்த இடத்துலையுமே சிரிக்காம இந்த படம் ஃபுல்லா நடிச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா எனக்கு இதை பிடிச்ச ஒரு காட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வில்லனோட வீட்டை தட்டி போவாரு, அவங்க ஒரு நாயை வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த நாயை பார்த்து சொல்லுவாரு 45 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 பவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு, கிட்டத்தட்ட 21 கிலோ இருக்கும் அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளார ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அது ஒரு சினிமேட்டிக் ஃபைட்டா இருக்காது. ஒரு நானும் இன்னொருத்தனும் வீட்டுக்குள்ளார சண்டை போட்டால் எப்படி ரியலாக ஃபைட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃபைட்ஸ் எடுத்திருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்பெஷலி சொல்ல போனால் அந்த ஃபைட்ஸோட மேக்கிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே நாங்கள் எதிர்பார்த்தது, அந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பட் அதை தாண்டி அந்த கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அதை விட்டுட்டு அந்த ஹீரோ போகிற அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்னது தான் ரொம்ப சிம்பிளான கதை தான், ஹீரோனியே இது பண்ணிடுவாங்க அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறது. பட் அது என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க, அது என்ன மாதிரி படத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகளை அப்படின்ற விஷயந்தான் படத்தை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சுச்சு. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தை மேக் பண்ண விதம், இந்த மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக ஒரு ஒரு காட்சிகளுக்கும் ரொம்ப அழகாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படியே நவுத்திட்டே போவாங்க. ஹீரோ ஒரு ஒரு நாடாக தாண்டி தாண்டி தேடி தேடி கொலை பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் எக்ஸ்பெஷலி கொலை பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே பயங்கர மாசா இருக்கும், ரொம்ப அக்ரஷிவா ரொம்ப கொடூரமா அந்த கொலைகள் எல்லாம் செய்வாரு. ஸோ உங்களுக்கு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி, அதாவது சொல்ல போனா ஜான் விக், நோபடி அப்படியான படங்கள் எல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த கில்லர் மூவியும் நீங்க டெஃபினட்டாவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு என்ன கேட்டா சொல்வேன், டெஃபினட்டா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண மூவி அப்படின்னு நான் சொல்வேன். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து அஃபிஷியல் டப்போட இந்த படம் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதே டயலாக் டெலிவரி அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்காம இருக்கீங்கன்னா
ப்ளீஸ் இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான படமாக தான் அதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸ், நல்ல ஒரு ரிவ்யூஸ் ஆகணும் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ். Thank you.